ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்குது, ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டு. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். சாதா தண்ணியிலே க்ளீன் பண்ணிடலாம், அது மட்டும் இல்லாமல் சாதா சோப்பு போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் மாஸ்க் வாங்கினீங்கன்னா ரொம்பவே செலவாகும், ஒன் டேஸ் தான் ஒன் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம துணி மாஸ்க் வாங்கினா கூட ஒரு ஒன் வீக் தான் யூஸ் பண்ண முடியும், அதே நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா, இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டாலும் உடையாது, ஏன்னா இதில் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்சும் ஆகாது. ஆஃபீஸ் போகிறவங்க, ஃபங்க்ஷன் போகிறவங்க, முக்கியமாக கேர்ள்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்பு லிப்ஸ்டிக் இதெல்லாம் கலையவே கலையாது, நம்ம போட்டிருக்கிறதும் அழகாக வெளியில் தெரியும். ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்கிடுங்க. இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி போடுறவங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண முடியுன்ற சந்தேகம் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டில் கண்ணாடி போடுறவங்களும் யூஸ் பண்ணலாம், அதுக்கான அமைப்பில் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம், ஸோ பிளர் ஆகிடுமோன்ற பயமே தேவையில்லை, ஏன்னா இதில் கிரைஸ்டல் கிளியர் ஹெச்டி வெர்ஷன் இருக்குது. ஸோ கண்ணாடி மாதிரி தெரியுங்க. ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டு ஃபுல் கவரில் இருக்கிறதுனால நம்ம பைக்கில் போகும்போதோ காற்று தூசோ படாது, ஏன்னா இதில் டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. தமிழ் சினிமா துறையில் குழந்தை நட்சத்திரமாக இன்ட்ரோ ஆகி அதுக்கப்புறமா சினிமா துறையில் முன்னணி நடிகையாக வளம் வந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் குழந்தை நடிகையாக இன்ட்ரோ ஆன நடிகை தான் ஹேமலதா. 1995 தனது முதல் படமான பாட்ஷா படத்தின் மூலமாக அவங்களோட சினிமா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா முன்னணி நடிகரான சரத்குமார் நடித்த படமான சூரியவம்சம் படத்தில் நடிச்சு எண்ணற்ற ரசிகர்களோட மனதில் நீங்காத இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்தில் பாயசம் சாப்பிடுறீங்களா ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு டயலாக் மூலமா இன்னைக்கு வரைக்கும் அந்த டயலாக வச்சு மக்கள் மீம்ஸ் தயாரித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்குமே மக்கள் மனதில் ரொம்பவே ஃபேமஸான டயலாக் அப்படின்னு கூட சொல்லலாம். நடிகை ஹேமலதா அவர்கள் துணை நடிகையா நடித்து வெளியான முதல் படமான காதல் கண்டேன் படத்துல நடிச்சிருப்பாங்க. மதுரை, திமுரு இந்த மாதிரி பல படத்துல துணை நடிகையா நடிச்சிருக்காங்க ஹேமலதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளித்திரையில கலக்கியது மட்டுமே இல்லாம சின்ன திரையிலயும் சீரியல் நடிக்க ஆரம்பிச்சாங்க. சித்தி, கனா காணும் காலங்கள், புகுந்த வீடு, தென்றல் இந்த மாதிரி பல வெற்றிகரமான சீரியல்ல இவங்க நடிச்சிருக்காங்க. குழந்தை நட்சத்திரமா மக்கள் மனதுல ஃபேமஸ் ஆன ஹேமலதா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வியோ மக்கள் மனதுல இருக்கு இல்லையா? பட் இப்போ ஹேமலதா உடலடை கூடி ஆள் அடையாளமே தெரியாம போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவங்களோட லேட்டஸ்ட் போட்டோவை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் ஷாக் ஆகி இருக்காங்க. அண்ட் அந்த போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால அதிகமான லைக்ஸ்ல குவித்து வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.